குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகிரி ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A, அதில் வந்து நமக்கு சோஷியல் இஷ்யூஸ் பார்ட் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் இருக்குது அண்ட் அப்ஜெக்டிவ் டைப்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அதில் வேர் டு ஸ்டடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே முக்கியமாக நம்ம வேர் டு ஸ்டடி பார்க்குறதுக்கு முன்னாடி, எந்தெந்த புக்ஸ்லாம் நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, போன சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நமக்கு வந்து சிலபஸ் வந்து குறைச்சிருக்காங்க அண்ட் வந்து வெயிட்டேஜும் அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு 50 மார்க் தான் அண்ட் வந்து டாப்பிக்கை பொறுத்தவரையிலும் நமக்கு லாஸ்ட் டைம் வந்து 19 டாப்பிக் இருந்துச்சு. ஓகேங்களா? இங்கே ரைட் சைடில் இருக்குல்ல, இது வந்து பழைய சிலபஸ்ஸு. இதில் வந்து நமக்கு 19 டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நமக்கு ஒன் செகண்ட், நமக்கு 8 டாபிக் தான் இருக்குது. ஓகே, அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிருந்தா 7 டாப்பிக்காக தான் கொடுத்துருக்காங்க. நிறைய டாபிக்ஸ் கொடுக்கல, கொடுக்கல இந்த சென்ஸ் வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸில் கொடுக்கல, அதே இருக்க எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற சப்ஜெக்ட் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து இதில் பாருங்கள், இங்கே கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், லோக் அதாலத், ஒம்பட்ஸ்மன், இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க, சோஷியல் இஷ்யூஸில் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து நமக்கு சோஷியல் இஷ்யூஸில் இங்கே எங்கேயுமே கவர் ஆகலை. பாருங்கள், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஹெல்த் கேர், சைல்டு லேபர் அண்ட் சைல்டு அபியூஸ், உமன் எம்பவர்மெண்ட், மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ், சோஷியல் சேஞ்சஸ், இம்பாக்ட் ஆஃப் வயலன்ஸ், வயலன்ஸ் ஆன் சொசைட்டி, அவ்வளோதான் டாபிக்ஸ் இதில் நமக்கு கவர் ஆகலை. பட் ஆனால் நமக்கு 5th யூனிட் பாலிட்டி இருக்குது தெரியுமா? கான்ஸ்டியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த கரப்ஷனை பற்றியோ, இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லோக் அதாலத், ஒம்பட்ஸ்மேனு, இந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எது கீழே கொடுத்துருக்காங்கன்னா, இன்டிகிரிட்டி இன் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலில் நேர்மைன்னு ஒரு டாபிக் சொல்லிட்டு, அதில் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக் பால் அண்ட் லோக் அதாலத், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் நமக்கு லாஸ்ட் டைமில் டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்போ நமக்கு சிலபஸ்லேயே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதுவும் இப்போ லாஸ்ட்டாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அப்போலேருந்து அது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அப்போ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, நமக்கு இப்போ கூட ப்ரிலிம்ஸில் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அது மாதிரி இங்கே வந்து கீழே நமக்கு ஆர்டிஐ இதை பற்றிலாம் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இதெல்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அதெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷனு, கன்சியூமர் ரைட்ஸு, இந்த மாதிரி ஒன்று ஒன்று, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். பட் இங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்துலேயும் அங்கே இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு அதை மற்ற சாப்டரில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது முக்கியமாக சொல்லணும்னு நினச்சா அதை பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸை பொறுத்தவரையிலும் ஸ்டாண்டர்டாக இதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு எப்படி இப்போ பாலிட்டிக்கு எப்படி லக்ஷ்மிகாந்த் சொல்லுவோமோ, அது மாதிரி வந்து சோஷியல் இஷ்யூஸை பொறுத்தவரையிலும் நமக்கு ராமஹவுஜா புக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். எப்படி நம்ம லக்ஷ்மிகாந்த் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து ராமஹவுஜா புக்கை வந்து ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த புக்கு. இப்போது புது எடிஷன் வந்திருக்கும், நீங்கள் அந்த புது எடிஷனை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த எக்கனாமிக் டாபிக் ரிலேட்டட் டாபிக்லாம் வந்து நமக்கு சங்கர் கணேஷ் கருப்பையான்ற புக்கு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து கொஞ்சம் அந்த எக்கனாமிக் இஷ்யூஸ் ரிலேட்டடெலாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் தமிழி புக்கிலேருந்து சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த புக் நல்லாயிருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும், பெருசாக ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று, தமிழ் மொழியை பொறுத்தவரையிலும் மாப்போ குருசாமின்னு ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ரெஃபரன்ஸ் புக்கு, அது அதை பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் வந்து இன்னொன்று வந்து இங்கே இந்த புக் இருக்கும், சேதுராமன் அவர் ஒரு புக் போட்டிருப்பார், சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக, அதில் சிம்பிளிஃபைடாக கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து சோஷியல் இஷ்யூஸ்க்கு சிவான்னு ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா? க்ரீன் கலர் அட்டை போட்டிருக்கும், அது ஒரு இமேஜ் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுவுமே நல்லாயிருக்கும், அதை பாருங்கள். ஓகேங்களா? இந்தியன் எக்கனாமி அந்த ரிலேட்டடான டாப்பிக்கு சங்கர் கணேஷ், இங்கிலீஷில், தமிழில் இதை பார்த்துக்கோங்க. சோஷியல் இஷ்யூஸை பொறுத்தவரையிலும் ராமஹவுஜா புக்கு, மாப்போ குருசாமி புக்கு, இந்த ரெண்டு புக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறமேட்டும் மிக்சர் இருக்கிற புக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதில் எது நல்லா இருக்குன்றது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் வந்து இந்த ஒரு புக் மட்டும் படித்தா போதுமானா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது.
பேசிக்கான ஐடியாஸ் ஓவராலாக கவர் ஆகும். ஓகேங்களா, பட் எல்லாமே கவர் ஆகாது. ஏன்னா இப்போ சப்போஸ் பாலிசி பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கெலாம் வந்து நம்ம இப்போ தான் இப்போ ரிலேட்டடான இது இந்த டேட்டாஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு இதில் லாஸ்ட்டில் ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ கரண்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தாலும் அதை பற்றியும் நம்ம அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ சைல்டு லேபர் சைல்டு அபியூஸை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரு பேசிக்கான டெஃபினேஷன் எடுக்கணும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த புக்ஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி இப்போ இருக்க டேட்டாஸ் அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து தேடி பார்க்குறோம். இப்போ நம்ம தான் எடுத்து அது தனியாக ஒரு ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சேன். ஓகேங்களா, இதெல்லாம் ஓவராலாக கம்பைல் பண்ணி தான் நம்ம லாஸ்ட் டைம் புக்காக போட்டிருந்தோம். ஓகேங்களா, ஒன்று ஒன்றுலேருந்து எடுத்துகிட்டு அண்ட் அதில் இப்போ என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம நம்ம கவர் பண்ணி நம்ம புக் தான் போட்டிருந்தோம். திருப்பியும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா, இது நமக்கு நம்ம முன்னாடி போட்ட லாஸ்ட் குரூப் டூக்கு போட்ட புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாடலில் தான் வந்து இப்போயும் புக்கு இருக்கும். ஓகேங்களா, வெறும்னா புக் இந்த சென்ஸ் வந்து வெறும் புக்காக இருக்காது, அதிலே உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருப்போம். அண்ட் அதில் ஸ்கூல் புக்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் பாருங்கள், சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ரெஃபரன்ஸ் புக்கு அதிலே நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, ராமோஜா புக் இங்கிலீஷ் மீடியம்னா தமிழ்னுடைய மாப்பா குருசாமிக்கு அண்ட் வந்து சங்கர் கேஸ்கர் பையா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம்க்கு. ஓகேங்களா, இது இல்லாமல் என்னென்னலாம் பார்க்கணும்னா நமக்கு யோஜனா பார்க்கணும், அதில் யோஜனா ஒரு திட்டம் புக் இதை கண்டிப்பாக பார்க்கணும். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும், அதுலேருந்து நம்ம இப்போ சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் அதில் வரும். ஓகேங்களா, இப்போ எப்படி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை பற்றி இந்த மாதம் ஒரு மாதம் ஒரு ஒரு இஷ்யூத்தை பற்றி பேசுவாங்க. அப்போ நமக்கு சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக அந்த நம்ம சிலபஸ் இருக்கு ரிலேட்டடாக அந்த மேகசினில் ஏதாவது கவராக இருந்துச்சுன்னா லாஸ்ட் 1 இயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின ஹோல் இன்ஃபர்மேஷன் வந்துடும், கவர்மெண்ட் டேட்டாஸும் வந்துடும், நீங்கள் எதுவுமே தனித்தனியாக தேடத்தாள். ஓகேங்களா, அப்போ அதையுமே கவர் பண்ணும். அண்ட் இந்தியா இயர் புக், இந்த வருஷத்துக்கான இந்தியா இயர் புக் நீங்கள் படிக்கணும், 2024 25க்கு விட்டுருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து, அதை பார்க்கணும். அண்டு தமிழரசு மேகசின் பார்க்கணும். ஓகேங்களா, இதில் அதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் வந்து என்னென்னலாம் வெப்சைட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அது ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் மோஸ்ட்லி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன புக்ஸ் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணுன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகே, இதில் வந்து மார்க் ஸ்ப்ளிட் அப்பு ஒரு ஏரியாவிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்ற அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். சரி, ஓகே, இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா, ஹவு டு அப்ரோச் ஆன்சர் ரைட்டிங், எந்த மாதிரி கொடுக்கணும், ஒரு டெஃபினேஷன் எப்படி கொடுக்கணும், ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும், ஒரு கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கணும், நமக்கு பாக்ஸ் கண்டென்ட் எப்படி கொடுக்கணும், பாக்ஸ் எப்படி போடணும், வெறும்னா பாக்ஸ் மட்டும் போடலாமா இல்லை சர்க்கிள் போடலாமா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு டீட்டெயில்டாக ஒன்று ஒன்று கொடுத்துருப்போம். அண்ட் வந்து இப்போது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷனை பற்றி ஒரு டாபிக் படிக்கிறோன்னா அதை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ கரண்ட் டேட்டாஸ் எல்லாமே எடுத்து நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். அதனால தான் இப்போ கொஞ்சம் டைம் ஆகுது, மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்மளோட புக்ஸ் ரெடி ஆகிடும். ஓகேங்களா, எல்லாமே நம்ம இந்த கரண்ட் டேட்டாஸ்லாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க் இருக்கிறதால. ஓகேங்களா, அண்ட் வந்து இதுவரைலாம் அந்த டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் குரூப் 1 குரூப் 2 டிஓ எக்ஸாம் இது மாதிரி என்னென்னலாம் டிஎன்பிஎஸ்சியில் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கோ அதில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இது வரலாம், இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனா அது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் வந்து கிளாஸஸில் நம்ம அதுக்கான ஆன்சர்ஸும் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டிமோகிராஃபிக் டிவைடன்ற இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க, எப்படி அதுக்கு ஆன்சர் எழுதணும், இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுத்தா எப்படி எழுதணும், கம்பேர்னு கொடுத்தா எப்படி எழுதணும், எனுமரேட்டுன்னு கொடுத்தா எப்படி எழுதணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிளாஸஸில் பார்த்துருவோம். அண்ட் வந்து நீங்கள் இப்போ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் தான் நீங்கள் மெயினாக வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் சோர்ஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு அண்ட் அதில் டாப்பர்ஸ் லாஸ்ட் இயரில் எழுதுன டாப்பர்ஸ் வந்து எந்த மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இதுதான் ஒரு பெஸ்ட்டான அப்ரோச், இதை பார்த்துக்கோங்க. ஆனது வேர் டு ஸ்டடி பொறுத்தவரை அந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன், நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறோம், டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன் செகண்ட், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருப்போம், நம்ம 6th ஸ்டாண்டர்டில் என்னென்ன லெசன் படிக்கிறோம், 9th ஸ்டாண்டர்டில் என்னென்ன லெசன் படிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கடைசியில் கம்பைல் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஒரு யூனிட்டுக்கு நேராகவே கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், இல்லை ராமோஜா புக்ஸில் எந்த லெசன்ஸ் எங்கெந்த எது கவர் ஆகுதுன்ற மாதிரி டீட்டெயிலாக இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்றோம். ஓகேங்களா, அதை நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு ஓவராலாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் கவர் எந்தெந்த பேஜ் நம்பர் கவர் ஆகுது, எந்தெந்த எந்தெந்த லெசன்ஸில் எந்தெந்த யூனிட் கவர் ஆகுதுன்னு. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட் டாபிக் வந்து அதில் கவர் ஆகுதும், எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அந்த அந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அண்ட் வந்து
ஜாகிரபி 9th யூனிட் 5 ஓகேங்களா. அதில் ஜாகிரபி புக்கில் வந்து நமக்கு பாப்புலேஷனை பற்றி, மைக்ரேஷனை பற்றி, அர்பனைசேஷனை பற்றி நமக்கு கவர் ஆகும் ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து நமக்கு புது சிலபஸ் அதை பற்றி தனியாக ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான அது வாய்ப்புகள் அதிகம். அர்பனைசேஷன், மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன் ஓகேங்க, பாலிசி, பிளானிங் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா. இப்போ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகமாக நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாலிசி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாலிசி, இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி நம்ம புக்ஸாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா. நீங்கள் அதுக்கு இன்னொரு 10 to 15 days ஆகும் ஓகேங்களா. அதுக்கான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வர்றதுக்கு, அது கரண்ட் டேட்டாஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி அதுக்கு பிரிண்ட் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா. அது வரையும் நீங்கள் சும்மா இருக்க தேவையில்ல, இங்கே வேர்ட்டு ஸ்டுடியமாக கொடுத்துருவோம். நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் படிங்க ஓகேங்களா. அண்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் டாபிக் வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் ஸ்ப்ளிட்டப்பும் ரெடியாக இருக்குது ஓகேங்களா. அதுவும் நம்ம கொடுக்குறோம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸும் குரூப் 1 எழுதிட்டு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரியும் எனக்கு, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ எப்படின்னா இப்போ இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ஃபிலிம்ஸ்க்கு படிப்பீங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் டைம் கொஞ்சம் எப்படி 1 or 2 hours வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு படிப்பீங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ், அந்த மாதிரி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த வாரம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எடுக்கிறீங்க, அந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுங்கள். உங்கள் நோட்ஸையும் பாருங்கள், பார்த்துட்டு படிச்சுட்டு உங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம கம்பைலேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இல்லை நான் உங்களுக்கு அந்த PDF அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ரேண்டமாக. இப்போ ஒரு ஒரு டாபிக் எடுத்தால் ஆவரேஜாக ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க ஓகே. லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் அவர் பார்க்குறப்போ அதுலேருந்து ரேண்டமாக ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்து பாருங்க ஓகேங்களா. அது வந்து ஒரே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துடாதீங்க, உங்கள் நீங்கள் சஜஷன் கேட்குற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின் மாற்றி மாற்றி எனக்கு. இப்போ என்னென்னா ஹைலைட் த சஜஷன் மேடு பை த சுவாமிநாதன் கமிட்டி டு இம்ப்ளிமெண்ட் த பாப்புலேஷன் பாலிசி இன் இந்தியா ஓகேங்களா. அப்போ இவங்க வந்து சுவாமிநாதன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்குறாங்க. அப்போ உங்களோட சஜஷன் நீங்கள் கேட்குற மாதிரி எழுதுங்க ஓகேங்களா. அந்த மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி, இப்போ நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 1976 நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 கம்பேர் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுங்க. டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின், இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதுங்க. ஒரே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இல்லை, பெட்டர் வந்து நீங்கள் படிச்சுட்டு யாராச்சும் ஒருத்தர் ரேண்டமாக வந்து கொஸ்டின் செலக்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா. அப்படி இல்லைனா என்னோட நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொஸ்டின் செலக்ட் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் அதை எழுதி அனுப்பலாம். நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா. எவாலுவேஷன் பண்ணிவிட்டு எழுதிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு PDF அனுப்பிச்சா போதும், உங்களுக்கு எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போதைக்கு இது பாருங்கள் ஓகேங்களா. இந்த ஸ்ப்ளிட்டட் சிலபஸோட டிகோட் பண்ண சிலபஸோட PDF அண்ட் ஸ்கூல் புக்ஸ் வேர் டு ஸ்டடி அண்ட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் கணக்கு அந்த புக்ஸோட நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா. குரூப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாங்க, சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சுங்க ஓகேங்களா. டக்குன்னு போயிடும் டேஸ் ஓகேங்களா. அதனால் இப்போ இருக்க டைமில் கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் ஒன்று ஒன்றும் பார்த்துடலாம் ஓகே. நமக்கு 7 சப்ஜெக்ட் இருக்குது, 7த்துக்கும் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த ஏரியாவில் கவர் ஆகுதுன்றது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துடும் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.